ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான தகவல், இன்னைக்கு நம்ம பார்க்க போது ஒரு நல்ல செய்தி தான். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வந்து பொங்கல் பரிசு பணம் வந்து உறுதி செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா 1000 அல்லது 2000 வழங்கப்பட வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்ப்போம். தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு ஜனவரி 3 முதல் விநியோகிக்கப்பட உள்ளது. இதனுடன் ரொக்கத்தொகையும் வழங்கப்பட உள்ளது தொடர்பான அறிவிப்பு கூட்டுறவுத்துறை சங்கங்களின் பதிவாளர் அனுப்பியுள்ள கடிதத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் வருகிற 2022 தைப்பொங்கலுக்கு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாங்களில் வசிக்கும் குடும்பத்துக்கும் 22 பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கிட முதல்வர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, முந்திரி, திராட்சை, வெள்ளம், பச்சரிசி, ஏலக்காய், நெய் போன்ற பொருட்களும், பண்டிகை காலை சமையலுக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், கடுகு, சீரகம், மிளகு, புளி, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ரவை, கோதுமை மாவு ஆகிய மளிகைப் பொருட்களும் அடங்கிய துணிப்பை, நெய், முழு கரும்பு ஆகியவை இந்த தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சண்முக சுந்தரம் சென்னை மண்டலத்தில் கூடுதல் பதிவாளர், அனைத்து மண்டல இணை பதிவாளர் ஆகியோருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்குவதற்கு முன்னேற்பாடுகள் தொடர்பான கடிதம் எழுதியுள்ளார். அதில் பயனாளி ஒருவருக்கு ₹505 செலவில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். கட்டுப்பாட்டு அறை அமைத்தல் என்ற தலைப்பில் குறிப்பிட்டுள்ள குறிப்பில், மண்டல இணை பதிவாளர் அலுவலகங்களில் இதற்கென கட்டுப்பாட்டு அறை அமைத்து இதற்கென பிரத்யேக தொலைபேசி எண் ஒதுக்கப்பட்டு துணை பதிவாளர் நிலையில் தொடர்பு அலுவலர் ஒருவரை நியமித்து பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கத்தொகை ஆகியவை நியாய விலை கடைகளின் மூலமாக வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு ரொக்கத்தொகையும் இந்த கட்டுப்பாட்டு இவங்களாம் பண்ணுறாங்களே, இது மூலமாக வந்து வழங்குறதுக்கு வந்து அந்த கடிதத்தில் வந்து கூறியிருக்கிறாங்க. அதனால் வந்து இதன் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கத்தொகையும் வழங்கப்படுவது உறுதியாகி உள்ளது. எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும் என்பது குறித்து அறிவிப்பை தமிழக அரசு விரைவில் அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 1000 அல்லது 2000 வழங்க வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகின்றன. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, ரொக்கத்தொகைன்னு சொல்லிட்டாங்க, எப்படி வந்து பணம் வந்து கொடுக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1000 ரூபாயா 2000 ரூபாயா இல்லை 3000 ரூபாய், ஆனால் மற்ற கட்சிகளும் வந்து ஒரு 3000 கொடுக்க சொல்லி தான் வலியுறுத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுடைய ஒரு அறிவிப்பான மகளிருக்கு சிறப்பு தொகை மாதம் 1000 ரூபா, இது வந்து அறிவிக்கப்படும் அப்படின்னு கூட வந்து ஒரு நியூஸ் வந்துட்டு தான் இருக்குது. எப்படியோ ஒன்று கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா, இதை பற்றினா முழுமையான தகவல் வந்துடும். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோ ஷேர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.